अस्सलाम वालेकुम एनटीएस तमिल चैनल सार्बाह अनिवरकुम ईद पेरनाल नलवाळ्त्तुकल கோயத் சம்பந்தப்பட்ட செய்திகளை காணும் என் அன்பு உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் நேர்மேன் பயணம் சேனல் சர்ச் பண்ணா மட்டும்தான் யூடியூபில் வருகிறது கோயத் செய்திகள் என்று தேடினால் வருவதில்லை ஆகையால் பார்க்கும் அனைவரும் தங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி உங்களுக்கு தெரிந்த தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய சிறிய உதவி எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் திணைத்துணை நன்றி செய்யணும் பணைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்று திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக இணங்க என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசியாக வந்த கொரோனா தகவலை இப்பொழுது பார்க்கலாம் 1059 நபர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது இது மற்றும் கொய்த்தில் 289,243 நபருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது இறப்பு நேற்றைய விதம் 5 நபருக்கு இது மற்றும் கொய்த்தில் 1674 நபருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது ஐசியுவில் 197 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்சமயம் கோயத்தில் 13,015 நபர்கள் நோய் தொற்றால் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த 24 மணி நேரத்தில் 1265 நபர்கள் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர் இதுவரைக்கும் கோயத்தில் 274,554 நபர்கள் குணமடைந்து உள்ளனர் நாம் கோயத்தில் கொரோனா நிலவரத்தை பார்த்தோம் கல்ஃப் கண்ட்ரில சிலவற்றை பார்க்கலாம் துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 1512 நபருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது சவுதியில் 1116 நபருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது கத்தாரில் 299 நபருக்கும் பஹ்ரைனில் 1816 நபருக்கும் ஏற்பட்டிருக்கு இந்தியாவில் சொல்லவே வேண்டாம் 343,288 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது 65-75% மக்கள் கொரோனா வைரஸுக்கு எதிராக தடுப்பூசி போடுவார்கள் என்றும் செப்டம்பர் மாதம் பள்ளி துவங்குவதற்கு முன்பே குவைத் நாட்டில் 3 மில்லியன் மக்கள் தடுப்பூசி போட்டு இயல்பு வாழ்க்கை நிலைமைக்கு திரும்புவதற்கு வழிவகுக்கும் என்றும் ஆகையால் அனைவரும் கொரோனா ஊசி தடுப்பூசி போட்டுக்கொண்டு நலமுடன் வாழ இறைவனை புதிய வகையான மாஸ்க் கண்டுபிடிப்பு எங்கள் கண்ணில் பட்டவை உங்கள் பார்வைக்காக குவைத் மனித வளத்திற்கான பொது ஆணையம் 60 வயதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு புதுப்பிக்க அங்கீகரிக்கப்பட்ட கல்வி சான்றிதழ்களை பதிவு செய்வதற்கும் அவற்றின் புதுப்பிப்பை அனுமதிக்கும் சட்டம் நடைமுறைகளை மற்றும் விதிமுறைகளுக்கு ஏற்ப ஆன்லைனில் பதிவு செய்யலாம் சான்றிதழ்கள் குவைத் வெளியுறவு அமைச்சரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வேண்டியது அவசியம் தேவையான அனைத்து கையெழுப்புகளுடன் தெளிவாக நிரப்பப்பட வேண்டும் குவைத் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஃபாசில் அல் சபா அவர்கள் தடுப்பூசி மையத்திற்கு சென்று பார்வையிட்டார் குவைத்தில் மத்திய புள்ளி விவரம் பணியகம் சென்ட்ரல் பியூரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2020 ஆண்டிற்கான இடம்பெயர்வு அறிக்கையும் அதன் விளைவாக புள்ளிவிவரங்களில் ஏற்பட்ட மாற்றங்களையும் வெளியிட்டது குவைத்தில் 2020 447,000 குடியிருப்பு அனுமதி அக்காமா ரத்து செய்யப்பட்டது குவைத்தில் 732,000 வீட்டுத் தொழிலாளர்களின் பட்டியலில் இந்தியர்களும் முதலிடம் இன்றைய தினார் மதிப்பு பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் 241.83 ரூபாய் இலங்கையோட மதிப்பு 651.46 ரூபாய் இன்றைய தங்கத்தின் நிலவரம் பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் தங்கத்தின் விலை 17 தினார் 63 ஃபீல்ஸ் இன்றைய 24 கேரட் தங்கத்தின் நிலவரம் இது குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்